சங்கீதம் 71 22 23 என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். அப்படி நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் மகிழுமல்ல கெம்பீரித்து மகிழும். கெம்பீரித்து மகிழ்வு மகிழும் என்பது வெற்றியை குறிக்கிறது. தருமையான வேளையில இந்த மாலை பொழுதை முடித்து இளைப்பார போகிற நேரத்தில் ஒரு ஜெய துணி உங்கள் காதுகளில் கேட்பதாக, ஒரு ஜெய சத்தம் இருதயத்தில் வருவதாக, ஒரு மகிழ்ச்சியினால் கத்தர் உங்களை இடைகட்டுவாராக. 73 சங்கீதத்தில் 25 வசனத்தில், பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. மாலை வேளையில நீங்க தான்ப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உம்மை விட வேற எதுவும் எனக்கு இல்லப்பா, எல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் கத்தர் உங்களோட இருப்பார். சந்தோஷமா இந்த நாளை கழிப்பீர்கள். புதுபலனோடு கத்தர் மீண்டும் எழும்ப செய்வார். நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு தகப்பனே. இந்த மாலை பொழுதுல நீங்க போதும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி அப்பா உங்களுடைய பாதத்தில் படைக்கிறோம். நாள் முழுதும் நடத்தினவர் உங்களுடைய கிருபையினால் மூடிக்கொள்ளும். உங்க பிரசன்னத்தோடு கூட இந்த நாளை முடிக்க கிருபை தார். மகிழ்ச்சியினால் இடைகட்டும். உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சமீபத்தில் நாம் பாடுகிற நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடல், இட்ஸ் எ மீனிங்ஃபுல் சாங், இட்ஸ் எ ஜாய்ஃபுல் சாங், இட்ஸ் எ ரிஜாய்சிங் சாங், அண்ட் இட்ஸ் எ ரிவைவிங் சாங். ஹியர் இட் அண்ட் என்ஜாய் இட். பாடுங்க, கேளுங்க, மகிழ்ச்சியோட இந்த சந்தோஷத்தை அனுபவிங்க. உங்கள் வாழ்க்கை பூரிக்கும். உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்ப்பா. விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. பாடலாமா? உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. ஆபிரகாமின் தேவன் நீர், ஈசாக்கின் தேவன் நீர், யாக்கோபின் தேவன் நீர், என்னுடைய தெய்வம் நீங்க தான்ப்பா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும், அன்னைக்கு 10 முறை யாக்கோபுக்கு சம்பளத்தை மாமனார் மாத்தினார், 10 முறை மாத்தினார், ஆனால் கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார். என் தலை உயர்த்துபவர் நீர்தான் ஐயா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தான் ஐயா. சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட். ஓ காட், ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, அப்ரகாமின் தேவனும் நீர்தானையா,
சாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தான். தலையை உயர்த்தி பாடுங்க. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பாடுங்க. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட எதுவும் இல்லை ஏசையா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் ரொம்ப போராடினாங்க, கஷ்டப்பட்டாங்க, அவளை அழிக்கணும்னு நினைச்சான் பார்வோன். அங்க மட்டும் இல்ல, கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்த பிறகு கூட அவங்க செங்கடலுக்கு முன்னால நிக்கிறாங்க, பின்னால வந்துட்டான், முன்னால கடல், பின்னால பார்வோன் சேனை, என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா மோசே சொன்னார், சும்மா இருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வாரு. அந்த கடலை கர்த்தர் ரெண்டா பிளந்தாரு. ஓ, கானான் பயணத்துக்கு வழி உண்டாக்கினாரு. இன்றைக்கு ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார், பயப்படாதீங்க. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்துக்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. பாடுங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே. நன்றியப்பா. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட எதுவும் இல்லை ஏசையா. உணர்ந்து உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட எதுவும் இல்லை ஏசையா. இந்த பாடலை எழுதின அந்த தம்பி ரொம்ப அழகா பாடியிருக்கிறார். அதுல ஒரு 25% நான் சரியா பாடுறேன்னு தெரியல. பியூட்டிஃபுல், பார்த்தையும் ரொம்ப அருமை. அவர் பாடுற விதம் ரொம்ப சிம்பிளா அந்த வீடியோல பாடுறாரு. நீங்களும் பாருங்க, யூடியூப்ல பாருங்க. நீங்க போதும் எனக்குன்னு போட்டாலே வந்துடும். அந்த சகோதர கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் இந்த பாடலை ஆசீர்வாதம் மாற்றுகிறவர். இன்னும் அநேக பாடல்கள் எழுதி தேவராஜ்யத்துக்கு பயன்பட இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வாழ்த்துகிறேன். கர்த்தர் உயர்த்துவாராக. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் என் ஜனம் எனக்கெதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் அனைவரும் என்னை வெறுத்து விட்டாலும்
நேசிக்க நீரிருக்க கவலை இல்லையே கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும் சொல்லுங்க என் ஜனம் எனக்கெதிராய் முறுமுறுத்தாலும் நேசிக்கும் அனைவரும் என்னை வெறுத்து விட்டாலும் நேசிக்க நீரிருக்க கவலை இல்லையே என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே நம்புறீங்களா என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே தலை குனிய விடுவதில்லையே நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் இயேசப்பா நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா உம்மை விட யாரும் இல்லை ஏசையா உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா உம்மை விட ஏதும் இல்லை ஏசையா கடைசியா ஒரு முறை நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா உம்மை விட யாரும் இல்லை ஏசையா ஆண்டவரே இந்த மாலை வேளையில இந்த இரவு நேரத்துல நீங்க தான் எனக்கு எல்லாமே பணம் வரும் நினைச்சேன் வரல சம்பளம் கிடைக்கும் நினைச்சேன் கிடைக்கல ஏசப்பா இன்னைக்கு வர வேண்டிய நன்மை வரல என்ன செய்வேன் தெரியல குழப்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன் ஆனா சொல்லுங்க நீங்க போதும் நான் நினைத்தபடி இந்த நாள் இல்ல நான் எதிர்பார்த்தபடி நன்மை வரல நான் நினைத்தபடி காரியங்கள் நடக்கல சோர்ந்து போய் இருக்கிறீங்களா கர்த்தர் சொல்றாரு மகனே நான் உனக்கு போதுமானவர் நான் உனக்கு போதுமானவர் வே பயப்படாதே பணம் இல்லையா நான் இருக்கிறேன் கவலையா இருக்கிறியா நான் இருக்கிறேன் ஏன் நீ கவலையா இருக்கிற நான் உயிரோட இருக்கிறேன் என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே ஊழியரே என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே உங்க கிராமத்துல உங்க தெருவுல உங்க ஸ்தாபனத்துல உங்களை கத்த தலையை உயர்த்துவார் உங்க கோலை துளிர்க்க வைப்பார் ஒரே ராத்திரியில உன்னதான் கத்தர் அழைத்தாரா எங்களை அழைக்கலையா உங்க கூட தான் கத்தர் இருக்கிறாரா எங்க கூட இல்லையான்னு சொல்லி மோசே கிட்ட வந்து எதிர்த்துன்ற கூட்டத்தக்க ஆண்டவருக்கு சொத்துறோம் ஆண்டவர் சொல்றாரு நீ ஊழியக்காரன் சார்பா ஆரோனுக்குன்னு ஒரு கோல வை என்று சொல்லி இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கோல் கத்தருக்கு சொத்துறோம் இந்த லேவி கோத்திரத்துக்கு ஆரோனுடைய பேரை எழுதி அந்த கோல் வைக்கிறாங்க காலையில வந்து கத்தருடைய சமூகத்துல வைக்கிறாங்க எல்லா கோலும் கத்தருடைய சமூகத்துக்கு போகுது ஆனா ஆரோனின் கோலை கத்தர் விசேஷ கோலா மாட்டினார் அல்ல சொல்லாமா எல்லாரும் கத்தர்கிட்ட வந்தாலும் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்கல எல்லா கோலும் வருது ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டவனுடைய கோல் வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உங்க ஊர்ல உங்க தெருவுல உங்க கிராமத்துல அழைத்து வைத்திருக்கிற தேவன் ஒண்ணுமே நடக்கல ஒண்ணுமே நடக்கல நினைக்காதீங்க உங்க தலைய உயர்த்துகிற நாள் வருகிறது உங்கள் கோலை ஊழியத்தை விசேஷப்படுத்துகிற நாள் வருகிறது உங்க சரீரத்தை மேன்மைப்படுத்துகிற நாள் வருகிறது உங்க பொருளாதாரத்துல உங்களை ஆசீர்வதிக்கிற நாள் வருகிறது உங்க சபைய பொங்கி அல்லது நிரம்பி வழிய பண்ணுகிற நாள் வருகிறது என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீ பட்டு போன மரம் போல இருக்கீங்களா பட்டு போன மரமா ஆபிரகாமம் பற்றி பைபிள் சொல்லுது அவன் சரீரம் செத்தவன் செத்து போயிட்டான் சரீரம் செத்தவன் என்பதனாலே ஜாதிகள் உருவாயிற்று
இன்னைக்கு செத்து போன நிலைமையில இருக்கீங்களா? உங்களுக்குள்ள இந்த ஜீவனை கர்த்தர் உண்டாக்கி உங்க மூலம் அநேகருக்கு அநேக நன்மைகளை கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். என் கோலை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவ. நம்பி பாடுங்க, நம்பி பாடுங்க. செய்யும் தெய்வம் நீரே, அழைத்தவர் தலை குனிய விடுவதில்லையே. நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ, நீங்க போதோ. ரெண்டு கைய உயர்த்தி, போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதும். நீங்க எத்தனை முறை பாடினாலும் ஒரு திருப்தி வராது, அவ்வளவு சந்தோஷமான பாடல். நீங்க போதும் பாடுங்க, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எங்களுக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதப்பா. இந்த மரண இருளி பள்ளத்தாக்குல நீங்க போதும், இந்த தனிமையின் பாதையில நீங்க போதும், இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க போதும், கைவிடப்பட்டது போத நிலைமையில நீங்க போதும். சோர்ந்து போன மகனே, சோர்ந்து போன மகளே, உடைந்து போன மகனே, உடைந்து போன மகளே, நம்பிக்கை இல்லாத மகனே, எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிற மகளே, நீ சொல்லு ஆண்டவரை பார்த்து, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நம்பிக்கையோட உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என் பின்னால வந்தாலும், செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீங்க இருக்கிறீங்க. உங்க விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. திறக்காத வழிகள் திறக்கும். இந்த அடைக்கப்பட்ட நாட்களை வழி திறக்கும், அடைக்கப்பட்ட நாட்களை வழி திறக்கும். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். நெருக்கத்தை தான் கர்த்தர் பெருக்கமா மாத்தினாரு. நெருக்கப்படும் போதும் பெருக்கத்தை உண்டாக்குறாரு. அக்காலத்திலே சபைக்கு மிகுந்த உபத்திரவம். ஆனா 12 அதிகாரத்துல உபத்திரவம் போராட்டமா இருந்து சபைக்கு முடிவில் அந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஒரு அலையில சொல்லாமா, வசனம் வளர்ந்து பெருகிட்டு. எந்த தேசத்துல நெருக்கப்பட்டாங்களோ அந்த தேசத்துல பெருகினார்கள், எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். காரணம், கர்த்தர் உன் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிற கர்த்தர், உன் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிறவர். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே, அன்பான ஊழியரே, அழுது கொண்டிருக்கிற ஊழியரே, என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? எங்க போய் சொல்ல? என் ஸ்தாபனம் என்னை கண்டுகொள்ளல. ஓ, எனக்கு உதவிக்கு வழி இல்ல, என்ன செய்யணும் தெரியல. யூ ஆர் broken, யூ ஆர் tears, நீ கண்ணீர் வடிக்கிறாய், உடைந்து போய் இருக்கிறாய். உனக்காய் தான் கர்த்தர் பேசுறார். பயப்படாதே மகனே, உன்னை அழைத்தவர் நான் அல்லவா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. என சுமக்கிறவரே, தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆஹா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தரு? என்ன தர முடியும்ப்பா என் மேல வச்ச பாசத்துக்கு? இதற்கு ஈடு என்னை தருவேன், என்னையே தருகிறேன் அப்பா.
இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்னை தருவேன் ஆண்டவரே இந்த உடைக்கப்பட்ட ஆண்டவர் கண்ணீர் விடுகிற இந்த பாதையில் இன்னும் எவ்வளவு நாள் இந்த கஷ்டம் எவ்வளவு நாள் இந்த வேதனை எவ்வளவு நாள் இந்த துக்கம் அழுகிறாயோ நொறுக்கப்பட்டிருக்கிறாயோ உடைந்து போயிருக்கிறாயோ நம்பிக்கை இல்லாத சூழல் இருக்கிறாயோ மகனே மகளே நீ பயப்படாதே பயப்படாதே உன்னை அழைத்தவர் நான் அல்லவா நான் கூட இருக்கிறேன் இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா இயேசப்பா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா என்னால் முடியவில்லை யாரோ ஒருத்தர் சொல்றீங்க இந்த பாடலை பாடும்போதே சிலர் சொல்றீங்க என்னால முடியலப்பா என்னால முடியல இந்த பாடலை எழுதின அந்த பரிசுத்தவா பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் வாரத்துக்கு ரெண்டு தடவை டயாலிசிஸ் வாரத்துக்கு ரெண்டு தடவை டயாலிசிஸ் அப்படியே டயாலிசிஸ் போயிட்டு வந்து ஒரு பிரேதம் போல படுத்து கிடப்பார் ஆனால் அந்த பலவீனத்தோட தான் ஊர் ஊராக போய் கண்கள்ல பார்வை இல்ல சுகர் சரீரத்துல பலன் இல்ல கிட்னி ஃபெயிலியர் அந்த பலவீனத்தின் மத்தியில் அந்த எழுதின பாடல்கள் உடைக்கப்பட்ட நேரங்களை எழுதுற பாடல்கள் இன்னைக்கு அநேகரை உருவாக்குகிறது அநேகருக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது பயப்படாதீங்க இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா இயேசப்பா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா உம் பலன் தந்து தாங்க வேண்டும் நாதா உம் பலன் தந்து தாங்க வேண்டும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் இயேசப்பா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீ ஒரு பாதை உண்டு பண்ணுவீங்க ஒரு பாதையை உண்டு பண்ணுவீங்க ஆண்டவரே பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க கானானின் பயணத்துக்கு தடையில்லையே புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே கரங்களை உயர்த்தி புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் இயேசப்பா எனக்கு என் கூட இருங்கப்பா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு
நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசையா உம்மை விட ஏதும் இல்ல இயேசையா சொல்லுங்க உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசையா உம்மை விட ஏதும் இல்ல இயேசையா நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் இயேசப்பா நீங்க போதும்பா இரவோ பகலோ நீங்க போதும் லாபமோ நஷ்டமோ நீங்க போதும் இன்பமோ துன்பமோ நீங்க போதும் ஐயா மழையோ வெயிலோ நீங்க போதும் எந்த காலத்தோ நீர் போதுமானவர் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் கடைசியா ஒரு முறை நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க இன்னொரு முறை சொல்றீங்களா எத்தனை முறை சொன்னாலும் ஓ ஐயா மகிழ்ச்சி பிரசன்னம் பொங்கிக் கொண்டுதான் இருக்குது ஓ வெறுப்பு வராது நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்ல இயேசையா நீங்க உண்மையா அவரை நம்பிட்டீங்கன்னா உண்மையா அவரை பிடிச்சிட்டீங்கன்னா அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ சுகமோ சுகவீனமோ வெயிலோ மழையோ எந்த காலத்திலும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு தகப்பனே இந்த பாடல் வேளையிலே அநேகருடைய பாரங்கள் மறைந்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த பாடல் வேளையில் அநேகருடைய துக்கங்கள் மறைந்ததற்காய் ஸ்தோத்திரம் பலவீனங்கள் நீங்கினதற்காய் ஸ்தோத்திரம் புது பலன் இறங்கி வந்ததற்காய் ஸ்தோத்திரம் அநேகரை ஆண்டவர் உயிர்ப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம் இந்த பாடல் எழுதினுடைய மகனை ஆசீர்வதிங்கப்பா லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் ஆசீர்வாதமா மாற்றுங்க உங்க நாம மகிமைப்படட்டும் இந்த கிருபையினால இந்த பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க சிலுவையின் ரத்தத்தால மூடிக்கொள்ளுங்க நம்முடைய பிரசன்னத்தால சூழ்ந்து கொள்ளுங்க நம்முடைய செட்டைகளுக்கு மறைத்துக் கொள்ளுங்க நம்முடைய வருகைக்கு ஆயத்தமா காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமென் God bless you